Geoffrey Ministries present. கிருபையின் முக்கியத்துவம் பாகம் 4. வழி நடத்தும் கிருபை. தெய்வ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பிசி ஜே ஜாஃப்ரி அவர்கள். வழி நடத்தும் கிருபை. ஆண்டவர் உன்னை வழி நடத்தி செல்லுகிறாரா? அதுக்கு பேரு தான் கிருபை. தேவ பிள்ளைகளை பரலோகத்தை நோக்கி தேவன் வழி நடத்தி செல்லுவார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கிருபைன்னு சொன்னாலே நீ பரலோகவாசி என்றார். உன்னை பரலோகத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். Until the end, the Lord will lead you. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். யாத்ராகமம் 33 அதிகாரம் 13-14 வசனங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த சாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதுதான் ஆண்டவருடைய பதில். What is grace? Kirubaina enna? My presence shall go before thee. Yen samugam unakku munbaga selum. I will be with you. Na unnodu kooda irupen. Andrudaiya prasannam, andrudaiya samugam நம்ம கூட இருந்தா நோ ஹோம் வில் ஹேப்பன் அன்டில் தி எண்ட். முடிவு வரை ஒரு தீமை அணுகார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எ கிரேட்டஸ்ட் அன்ஃபெயிலிங் ப்ராமிஸ் டு மோசஸ், என் சமூகம் உனக்கு முன்பாக செல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் சொல்றது, தட்ஸ் தி எண்ட், தட்ஸ் தி எண்ட். இந்த உலக வாழ்க்கையை நீ முடிக்கும் பொழுது, தி எட்டர்னல் ரெஸ்ட், தி எவர் லாஸ்டிங் பீஸ் அப்படின்னா ஆண்டவர் அது வரைக்கும் உன்னை வழி நடத்துவேங்கிற, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். 14 வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். What is that grace? அந்த கிருபை என்ன? You are special among all generation and all people in the world. உலகத்தில் உள்ள மக்கள் உள்ள சந்ததி எல்லாத்திலையும் நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. You are a special people. நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. The specification of grace is that you are
a special people to the Lord. நீ ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்தவன், விசேஷித்தவன். இதை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்க. ஏன் விசேஷித்தவன் வேதம் சொல்கிறது? எதற்காக நான் அதை எம்பசைஸ் பண்ணி கொண்டு வருகிறேன்? நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவளாய் இருக்கும் பொழுது நோ ஹார்ம் வில் ஹேப்பன், தீமை உனக்கு வராது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை ஒரு செம்மையான பாதையிலே நடத்துவார். ஆபிரகாமுக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருப்பார், அதற்கு பின்பு நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அதில் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது, அதில் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதில் தேவனுடைய நினைவுகள் இருக்கிறது. If God tells something, if God promises something, He will remember that until that promise fulfills in our life. உன் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை மறக்க மாட்டார். The Lord will never forget that. அதில் அவருடைய உடன்படிக்கை உண்டு, அவருடைய வாக்குத்தத்தம் உண்டு, அவருடைய நினைவுகள் உண்டு. ஆண்டவர் சொல்லிட்டார்னா சொல்லிட்டு ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ நம்ம நினைப்போம். நீ என்னால் மறக்கப்படுகிறதில்லை என்று சொல்கிறாரே, நீ என்னால் மறக்கப்படுகிறதில்லை என்று சொல்கிற கர்த்தர், the Lord will remembers the promises, the Lord will remember you that you are a special people. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் மறக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை மறக்க மாட்டார். நீ ஒரு ஸ்பெஷல் பீப்புள் என்று சொல்லுகிறாரே, அதையும் மறக்க மாட்டார். அதுதான் கிருபை, அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம நல்லவங்களாக இருக்கிறோங்கிறதுனால தேவன் நம்மளை தெரிந்து கொள்கிறது இல்லை. நாம் நீதிமான்கள்ங்கிறதுனால நம்மளை அழைக்கிறது இல்லை. தட்ஸ் இஸ் எலெக்ஷன், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். That's his grace. அது அவருடைய கிருபை. என கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் I said the Lord will remember. If God says something, உன்னை குறித்து ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், உன் எதிர்காலத்தை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறார், உன் வாழ்க்கையை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறார், மறந்து விட மாட்டார். நீ எந்த பாதையில் போனாலும் சரி, நீ எந்த உபத்திரவத்தில் போனாலும் சரி, நீ எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, நீ எந்த பாடுகளுக்குள்ள நீ போனாலும் சரி, நீ எந்த வேதனைகளுக்குள்ள நீ கடந்து வந்தாலும் சரி, the Lord will remember until he fulfills his promises. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை மறந்து விட மாட்டார். Remember, remember that. கர்த்தர் மறந்து விடுவாரோ, மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, the Lord will accompany. அவன் கூட வருவார், அவன் கூட வருவார். The Lord will be with you. அவன் கூட இருப்பார். நீ எந்த பாதையில் போனாலும் சரி,
கிருபை உனக்குள்ள இருக்கு, நீ கிருபைக்குள்ள இருக்கிற. ரெண்டு காரியம், உனக்குள்ள கிருபை இருக்கு, நீ கிருபைக்குள்ள இருக்கிற. அதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். உனக்கு உன்னை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டதுதான். அன்று மாத்த மாட்டார், அன்று மனம் மாற மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ வந்து உடஞ்சி உட்கார்ந்துருக்கலாம், நீங்க வந்து நொறுங்கி வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என் கூட இல்லையோ, திங்ஸ் மே ஹேப்பன், காரியங்கள் நடக்கும். Unpleasant circumstances will come. நீ எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரலாம். The Lord will never forget you. என கருமையான தேவஜனமே, when you are going through hardships, நீ கடினமான பாதையில் நீ கடந்து வரலாம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை சபிக்கலாம், உன்னை தூஷிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி நீ தவிக்கலாம், ஏதோ ஒரு வேதனை உன்னை அழுத்தலாம், ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சருக்குள்ள நீ கடந்து வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லை. The Lord remembers. If God says something, He remembers. ஆபிரகாமுக்கு சொன்னா அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, நானூறு ஆண்டுகள் அங்கே இருப்பாங்க, அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன், அதற்கு பின்பு வருவார், மகிமையோடு வருவார், பொருட்களோடு வருவார்கள், விடுதலையோடு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23-24, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, நல்ல கவனிங்க, அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். Lord remembered what he had promised to Abraham. ஆபிரகாமுக்கு என்னத்தை சொன்னார் நினைத்தருளுகிறார். கர்த்தர் சொன்னார்னு சொன்னதுதான். இப்போ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, விடுதலை இல்லை, அடிமைத்தனத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. 25வது வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். God has a plan in your life. உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டம் வைக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, God has a plan, ஒரு திட்டம் வைக்கிறார். What is that plan? ஏன் நினைத்தருளினார், எதை நினைத்து பார்க்கிறார்? You are chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்,
You are elected. நீ அழைக்கப்பட்டவர். God has an ultimate plan in your life. உன் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர முடிவான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். What is that plan? யத்ராகமம் 3:17. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான், பரம கானானை நோக்கி நம்மளை வழி நடத்துகிறார். கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத ஒரு இடம், பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத ஒரு இடம். தட்ஸ் அ அல்டிமேட் பிளான், தட்ஸ் அ பெர்மனன்ட் பிளான், தட்ஸ் அ பிளான் ஆஃப் கன்சர்ன் இன் யுவர் லைஃப். கடைசி வரை உன்னை கொண்டு போய் சேர்க்கிற திட்டம். யத்ராகமம் 3:7. 7-8 அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். The Lord heard their cry. கிருபை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நான் இவ்வளவு விளக்கி கொண்டு வருகிறேன். அன்றைய கிருபை, அந்த கிருபை இருக்கும் பொழுது அந்த சத்தம் அவர் காதில் போய் விழுமா? Your cry will reach him. ஆசிபோம். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். That's the decision. ஆண்டவர் எடுத்த ஒரு முடிவு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு போ அவர்களை அங்கிருந்து நான் அழைத்து கொண்டு வரப்போகிறேன். எந்த அடிமைத்தனம்? அது பாவத்தின் அடிமைத்தனமா, பிசாசின் அடிமைத்தனமா, வியாதியின் அடிமைத்தனமா, வறுமையின் அடிமைத்தனமா? வாட் இஸ் தட்? நீ எதிலையோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிற உங்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தருளினாரே, அதுக்கு பேரு கிருபை. அதுக்கு பேரு கிருபை. அன்றைய கிருபையை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. Why God remembers a person? Why God remembers his promises? Because his grace is sufficient upon him. ஏன் ஆண்டவர் ஒருத்தனை நினைத்தள்ளுகிறார்? ஏன் அவருடைய சத்தம் ஆண்டவருடைய காதிலே போய் கேட்கின்றது? அவருடைய கிருபை அங்கே இருக்கிறது. அங்கே கிருபை இருக்கிறது. அவங்களை வெளியே கொண்டு வர தீர்மானம். பரம கானானை நோக்கி. இன்றைக்கு அந்த கானானை குறித்த பிரசங்கம் அல்ல. இன்றைக்கு நம்மளை வழி நடத்துகிற, வழி நடத்தும் கிருபைனா பரம கானானை நோக்கி வழி நடத்துகிற கிருபை. டோன்ட் மிஸ் இட். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததனால் உம்முடைய வழியை நாங்கள் அறிகிறதற்கு, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று உலகம் அறிகிறதற்கு, அதுக்கு தான் கிருபையை கேட்கிறான். As long as the Lord teaches you, ஆண்டவனை போதித்து நடத்தும் வரை,
as long as the Lord leads you. உன்னை ஆண்டவர் வழிநடத்தும் வரை அவருடைய கிருபை மேல இருக்கு, மறந்துடாதீங்க. அவர் கிருபை விலகல, அந்த கிருபையை விட்டு நீ வெளியையும் வரல. அன்றுடைய கிருபை இருக்கும் வரை வழி நடத்துவார். பரம கானானை வைத்திருக்கிறார், பரம கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. அன்று ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய வைக்கிறதற்கு தான் கிருபை. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு தான் அவர் வழி நடத்துகிறார். நாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். You are a special people. இப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், The first thing, வழிநடத்தப்படுகிறதற்கு உண்டான முதல் காரியம், யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். What's the evidence that you are the children of God? What's the evidence that you are chosen by the Lord? What's the evidence that God has brought you out of that infirmity or the captivity or the slavery? ஆண்டவர் உன்னை ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருகிறார், ஒரு அடிமைத்தனத்தில இருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு அடையாளம் அவரை ஆராதிக்கிறதுக்காக. அதை அவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட் திங், எடுத்த எடுப்பில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த இடத்துல நீ ஆராதிப்பீங்க. ஆராதனை உன்னை அனுப்பினேங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். வர்ஷிப்பிங் த லார்ட், ப்ரையாரிட்டி டு வர்ஷிப் த லார்ட். நீ கானானை நோக்கி போகணும்னா, நீ வழி நடத்தப்பட வேண்டுமானால், கிருபை உனக்குள்ளாகவே தங்கியிருக்க வேண்டுமானால், அவரோடு கூட ஒரு உறவு, அவரோடு கூட ஒரு ஐக்கியம், அவரை ஆராதிக்கிறது. Why God brings a person out of that captivity or slavery? ஏன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரார்? ஏன் பாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்? அவரை ஆராதிக்க. டோன்ட் ஃபர்கெட் தட். இதை எழுதி வச்சுக்கிடுங்க. ப்ரையாரிட்டி டு வர்ஷிப் த லார்ட், இம்பார்ட்டன்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் வித் காட். போகட்டும். What is கிருபை? கிருபைனா என்ன? I said that you are a special people. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் விசேஷித்தவர்கள், ஸ்பெஷல் பீப்புள். எப்பொழுதும் இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. You are a special people. You are a special people. Don't forget that. ஏன் நீங்க விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? யாத்ராகமம் 4:22-23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிஷ்ட புத்திரன். அதுதான் கிருபை. We are the children of God. என் சிஷ்ட புத்திரன், பெரியமானவன் அர்த்தம், பெரியமானவன் அர்த்தம், தலைச்சன் அர்த்தம்.
முக்கியத்துவப்பட்ட பிள்ளைகள்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன். எனக்கு ஆராதனை செய்யும்படி, தட்ஸ் எ கமாண்ட், கட்டளை கொடுக்கிறார். எதுக்காக அனுப்ப சொல்ல? Why the Lord wants to bring them out of captivity. எதுக்கு அவளியை கொண்டு வருகிறார்? அவரை ஆராதிக்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவரை வழிபட, அவருடைய பிள்ளையாகவே வாழ. இதுவரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ நமக்கு தெரியாது. பட் God sealed them as his children. உத்தரவு வச்சிட்டாரு டப்புனு. என் குமாரன், என் சேஷ்ட புத்திரன் வந்துருச்சு. அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. They are chosen. They are elected. They are called by the Lord for a specific reason, for a specific purpose. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவன் அவளை அழைத்து கொண்டு வருகிறார். தம்முடைய ஜனமாக, தம்முடைய குமாரனாக, தம்முடைய சிரேஷ்ட புத்திரராக இருக்கும்படியாக, பரம கானானை அடையும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார். அதற்கு பேருதான் மகா பெரிய கிருபை. Everlasting grace. வாசிப்போம். அவனை விடமாட்டேன் என்பாயாகில், அவனை விடமாட்டேன் என்பாயாகில், நான் உன்னுடைய குமாரனை, உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். உன் குமாரனை, உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். இஸ்ரவேல் புத்திரருக்காக அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, அறியப்படாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தையே அழிப்பேன் என்று சொல்லுகிறார். How the Lord loves more. அதுக்கு பேர் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. அவர் சொல்றார், நீ விட மாட்டேன்னு சொல்லியா, உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டாரு தான். ஆண்டவருடைய வாயில இருந்து வார்த்தை வருகிறது வரைக்கும் ஒண்ணுமில்ல. வந்துட்டுனா அது நடந்தே தீரும். ஆதியில வார்த்தை இருந்ததுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வார்த்தையில சொல்லிட்டார்னா சொல்லிட்டாரு தான். தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், சொல்லிட்டா சொல்லிட்டதுதான். வெட்டாந்தரை உண்டாகட்டும், சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டதுதான். அதே மாதிரி சொல்றார், நீ உடலைனா உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பே. கிருபைனா என்ன முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. Then God is more concerned in your life. You are a special people. ஆண்டவர் உன் மேல ஒரு தனி கரிசனை வைத்திருக்கிறாரு. அதுக்கு பேரு தான் கிருபை. அதுக்கு பேரு தான் கிருபை. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு. அதற்கு பேரு தான் கிருபை. உன்னை சிரேஷ்ட புத்திரன் சொல்லுகிறாரு, என் குமாரன் என்று சொல்லுகிறார, அதற்கு பேர் தான் கிருப. அதற்கு பேர் தான் கிருப. அந்த கிருபையில் அவர்களை அழைத்து கொண்டு வர விரும்புகிறார். யாத்ராகமம் 5:2 அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். நான் இஸ்ரவேலரை போக விடுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஒன்னு சொன்னா சொன்னதுதான், அது மாறாது. மோசேயும் ஆரோனும் வந்து பார்வோன்ட்ட பேசுறாங்க. பேசுனதுல இருந்து ஜனங்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்.
அது வரைக்கும் வைக்கோலாவது கொடுத்துக்கிட்டு இருந்தா அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். கடினமாக உழைக்க வைக்கிறான். நீ கிருபைக்குள் இருக்கும் பொழுது பாடுகள் உண்டு. When you are within the grace, you will have to endure suffering. பாடுகள்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க, பாடுகள் வரும், உபத்திரமும் வரும். ஆறாவது வசனம் முதல் அன்றியும் அந்நாளிலே பார்வன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், இனி வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். ஒன்பதாவது வசனம், அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இல்ல பாருங்க, கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். When you are within the grace, நீ தேவனுடைய பிள்ளையா, பாடுகள் உண்டு. You are a special people, உபத்திரம் உண்டு. உபத்திரப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. பதினான்காவது வசனம், பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். அடித்தார்கள், கொடுமை அதிகமாகுது. When God started working in your life, Satan also does his work. நீ ஆராதிச்சிடக்கூடாது. நீ அவர் பின்னால போயிடக்கூடாது. நீ பரம காணானை சுதந்திரிச்சிடக்கூடாது. உன்னை எப்படி கிருபைக்கு வெளியில கொண்டு வரலாம்? உபத்திரவப்படுத்துவான். நான் கடந்த வாரம் சொன்னேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். The Lord will be with you. நல்ல கவனிச்சுக்கிறேன். ஜனங்களால் தாங்க முடியல. இருபதாவது வசனம் முதல், அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு, மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து, எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய சனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். நல்ல கவனிங்க, ஒருவராலும் புரிஞ்சுக்கிட முடியல, மோசையாலும் புரிய முடியல. கர்த்தரால் நடந்து கொண்டிருக்கிறது காரியங்கள். ஐயா, ஆண்டவர் உன்னை மீட்டு கொண்டு வருகிறாரா? இட் இஸ் நாட் அ ஜோக், இட் இஸ் நாட் அன் ஈஸி ஒன். ஒரு அடிமைத்தனத்தில், பிசாசின் கரத்தில், பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு நபரை கர்த்தர் அதில் இருந்து மீட்டு வெளியில கொண்டு வருகிறாரா? பிசாசு அவ்வளோ ஈஸியாக விட மாட்டான். உபத்திரப்படுத்துவான், துன்பப்படுத்துவான். ஏன்? நான் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே எனக்கு இந்த பாடு, நான் ஆண்டவர் அறியாமல் இருந்த பொழுது எனக்கு இந்த பாடு இல்லையே, இனி ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த வேதனை என்று நீ நினைக்கலாம். பட் யூ ஆர் வித் இன் த கிரேஸ். என்ன பாடுகளில் நீ கடந்து வந்தாலும், என்ன உபத்திரவத்தில் நீ கடந்து வந்தாலும், கர்த்தர் உன்னை விட்டு விலகவில்லை. கர்த்தருடைய கிருபை உன் மீது இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைய கிருபை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. டோன்ட் வரி அபவுட் தட். அதை குறித்து நீ கவலைப்படாத, அது குறித்து நீ வேதனைப்படாத.
பாடுகளையும் உபத்திரவத்தையும் கண்டு சோர்ந்து போகாத. அவர் என்ன செய்கிறார், உன்னை எப்படி கிருபைக்குள்ள மூடி வைக்கிறார். யூ ஆர் ஏ ஸ்பெஷல் பீப்புள். நான் மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் ஏ ஸ்பெஷல் பீப்புள். நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். அவர் என்ன செய்ய போகிறார்? யத்ராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். கிருபைக்குள் போக போறாங்க. கிருபைனா என்ன? What is grace? ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. 5வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி பழுதற்றது, ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, அது தெளிக்கப்பட்ட ரத்தம், அது கிருபையின் ரத்தம். பழைய ஏற்பாட்டின் கானானுக்குள் போக, பழைய ஏற்பாட்டின் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் நுழைய ஒரு ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது பாதுகாப்பின் ரத்தம், அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அது பரிசுத்தம் உள்ள ஒரு ரத்தம், அது மீட்கும் ரத்தம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு ரத்தம் உண்டு. பரம கானானுக்குள்ள போகிறதற்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்களே. இந்த இரத்தம் கிருபையின் இரத்தம், இந்த இரத்தம் மீட்டுக்கொள்ளுகிற இரத்தம், இந்த இரத்தம் பாதுகாப்பின் இரத்தம். அங்க போகணும்னா இந்த இரத்தத்துக்குள்ள வர வேண்டாம். அந்த கானானுக்குள்ள போகிறதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியது, ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியிருக்குது. ஆண்டவர் சொன்னார், யத்ராகமம் 12வது அதிகாரம் 28வது வசனம் முதல், இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். எல்லார் வீட்லையும் ரத்தம் பூசிட்டாங்க. எந்த வீட்டிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டாங்க, அங்கெல்லாம் ரத்தம் பூசியாச்சு. அத்தனை பேரையும் ஆண்டவர் வீட்டுக்குள்ள போக செய்த, ஒருத்தம் கூட வெளியே வரக்கூடாது. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளதான் கிருபை, வெளியே கிடையாது. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளதான் கிருபை, வெளியே கிடையாது. 13வது வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். நீங்கள் இருக்கும் வீடு அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அதான் ஸ்பெஷல் பீப்புள், அதான் டிஃபரன்ஸ். யூ ஆர் செப்பரேட்டர், யூ ஆர் எ ஸ்பெஷல் பீப்புள். ஆண்டவர் அழிக்கும் பொழுது, நல்ல எந்த சுனாமி வந்தாலும் சரி, என்ன பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, எத்தனை மாடி கட்டின இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய கிருபைக்குள் இருந்தால் உனக்கு ஒரு தீமையும் வராது, நீ பாதுகாக்கப்படுவாய்.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உள்ள இரு, சங்காரக்காரன் வரப்போறான். அது உள்ள எல்லாரும் எல்லாரும் அதே மாதிரி தேவன் செய்த காரியம், என் குமாரனை நீ அனுப்பாவிட்டால் உன் தலைச்சன்களை நான் அழிப்பேன் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டா சொல்லிட்டதான். 29வது வசனம் முதல், நடுராத்திரியிலே சிங்காஸ்தனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீச்சு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடு கிடையாது. எகிப்தியரை சங்காரம் பண்ணுகிறார். நியாயந்திருப்பேன் சொன்னாரே, அவர்களை அடிமைப்படுத்தின ஜனங்களை நான் நியாயந்திருப்பேன் சொன்னாரே. இஸ்ரவேல் புத்திரர் கூட்டத்தில் என்ன நடந்தது? யாத்திராகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. ஒரு நாய் கூட அசைக்காது. அந்த ப்ரொடக்ஷன், தட் இஸ் அ டிஃபரன்ஸ். அழிச்சிட்டாரு. ஒரே கூக்குரல், ஒரே அலறல், ஒரே கூப்பாடு, ஓடைய தேசத்தை விட்டு விரட்டுறாங்க. ஒரு இஸ்ரேல் மக்கள் அங்கே இருக்க விடல, ஓடுங்க. எல்லா பொருட்களோடு எகிப்தியரை கொல்லை அடித்து கிளம்புறாங்க. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40-41, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த ஆஞ்சே தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய சேனை புறப்பட்டது. How the Lord delivers them from that captivity. எப்படி கர்த்தர், அதான் கிருபை, அதுக்கு பேர் தான் கிருபை. எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற, எந்த பாவத்தில் இருக்கிற, எந்த கொடுமையில் இருக்கிற, அதுலேருந்து வெளியே கொண்டு வருகிறார், அதுக்கு பேர் கிருபை. திஸ் இஸ் த கிரேஸ், இதுதான் கிருபை. வெளியே கொண்டு வந்துட்டேன். திரள் கூட்டம் பெறப்பட்டு வருது. தேவர் வித்இன் த கிரேஸ், கிருபை மூடி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. My presence shall go before thee. என் சமூகம் உனக்கு முன்னால போ. அதுதான் கிருபன்சன். அதுதான் ஆண்டவருடைய பாஷையில கிருபை. How they were led by the Lord. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. When you are a special people, what is grace? இந்த கிருபைக்குள் இருக்கிற ஒரு சில முக்கியமான பாதுகாப்பை குறித்து நான் உங்களோடு சொல்ல போகிறேன். கிருபைக்குள் இருந்தா என்ன? கிருபைக்குள் இருக்கிறதுனா என்ன? கிருபைக்குள் கர்த்தர் வழி நடத்துகிறதுனா என்ன? What are the privileges within the grace of God? அன்றைய கிருபைக்குள்ள இனி இருக்கும் என்ன என்ன சிலாக்கியங்கள் நாம் அறிந்து கொள்ளவே. யாத்ராகமம் 40வது அதிகாரம் 38வது வசனம்,
இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலங்களின் மேல் தங்கி இருந்தது. பகலும் இரவும், பகலும் இரவும் அவர்கள் பண்ற எல்லா பிரயாணத்திலும் எல்லா இடத்திலும் அவருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பார்க்கிறாக்கல பார்த்துட்டு இருக்கான். ஒரு மேகம், ஒரு அக்னி பகல் ராத்திரி மூடி இருக்கு, அது வழி நடத்திருக்க அக்னி, அது பாதுகாப்பின் அக்னி, அது சூழ்ந்து கொள்ளும் கிருபை. நல்லா கவனிச்சுக்கிறாங்க எப்படி. 36-37 வசனங்கள். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால், மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அது எழும்பலையா நகன்ற மாட்டான். அதான் கிருபை, அதுக்கு பேர் தான் கிருபை. ஆண்டவர் கூட வந்தா மாத்திரம்தான் இடத்தை காலி பண்ணுவான். ஆண்டவர் பரப்படல, மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் தி, அதான் அதான் அவன் மனசில் இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்னால் போ, நான் உனக்கு இழைப்பா இருக்க தேவை, எங்கே போனாலும் உனக்கு சமாதானம். ஆண்டவர் போனால் மட்டுமே போவான், ஃபாலோயிங் த லா. போகட்டும், த ப்ரிவிலேஜஸ். When a person is within the grace, the privileges. யத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்க சும்மா இருப்பீங்க, நல்லா கவனிச்சுக்கணுங்க. இதில் ஒரு முக்கியமான காரியம் உண்டு. When you are within the grace, நீ கிருபைக்குள் இருக்கும் பொழுது நோ ஹார்ம் வில் டச் யூ, உனக்கு பாதுகாப்பு உண்டு. எப்படி? 19:20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவே வெளிச்சமாக்கிற்று. நல்லா கவனிச்சு, ஊரை விட்டு பெறப்பட்டு கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சமூகம் அவங்களோடு கூட வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக அவர்கள் வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது பார்வன் தன்னுடைய முழு சேனையை கிளப்பி கொண்டு வருகிறார். வராமலாம் இருக்க மாட்டாங்க, வருவாங்க. They will come. அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன் என்று எரேமியா 1:19 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். They will come. ஐயா உன்னை கொள்ளடிக்கணும்னு உன் வீடு வரைக்கும் வருவான், உன் வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. உன் வாகனத்தை ஆக்சிடென்ட் ஆக்கணும்னு வாகனம் வரைக்கும் வருவான், உன் வாகனத்தை கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கிறங்க, அவங்க பக்கத்தில் வர முடியாது. கத்தலாம், ரதத்தை பூட்டிக்கிட்டு ஓடி வரலாம், ஆயிரம் ஆயிரமான சேனைகளோடு வரலாம். ஜனங்கள்லாம் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. முன்னால செங்கடல், பின்னால எகிப்தியரின் சேனை. The Lord will fight. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண அவருக்கு உத்தரவு கொடுங்க. எப்பொழுதுமே வாட் இஸ் கிரேஸ், கிருபைனா என்ன? பிலாத்துக்கு முன்னால ஆண்டவர் ஏன் பதில் பேசாம இருந்தாருங்கிற விளக்கம் கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மத்தேயு எழுதுறதான சுவிசேஷம் 27:12 முதல், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, எத்தனையோ குற்றம் சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அதை கேட்கலையா, உன் காதுல போகலையா? எல்லாம் அவரு காதுல போச்சு. ஆண்டவர் காதுல எல்லாம் போச்சான், ஒண்ணு போகாமல்லாம் இல்லை. அவன் கேட்கிறான், ஏன்ப்பா நீ பதில் சொல்லல? உன் மேல இவ்வளவு பொல்லாத குற்றத்தை சுமத்துகிறார்களே. ஆசிப்போம். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஒரு வார்த்தையும் சொல்லலையா? நீங்க இந்த அதிகாரத்தை இன்னும் வாசித்தீங்கன்னா பிலாத்து வாயாலே சொல்லுவான், இந்த மனுஷன்கிட்ட நான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கலையா. அது பிதா செய்ததான், அதுக்கு பிதா செய்ததான். ஆண்டவர் வாயே திறக்காம இருந்த உடனே இயேசுவை நிரபராதின்னு பிதா நிரூபித்து காண்பித்தாராம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், பொய் குற்றம் சுமத்துறாங்களா, உன் இருதயம் கொதிக்கலாம், நியாயத்தை பேசாத, நான் தப்பு செய்யலைன்னு சொல்லாத, விளக்கம் கொடுக்க முயற்சிக்காத. நீ விளக்கம் கொடுத்துட்டீன்னா அதுதான் விளக்கம். கர்த்தர் விளக்கம் கொடுக்க மாட்டார். நீ பேசாம இருந்தேனா நான் பேசுவேன், நீ அமைதலா இருந்தேனா நான் யுத்தம் பண்ணுவேன். ஓ வாயை திறக்காத. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரியா, ஓய் ஜீசஸ் கிரைஸ்ட் கெப்ட் குயட். ஏன் ஸ்தேவான் முகம் பிரகாசித்தது? அத்தனையும் போய் அவன் வாய மூடிட்டு இருந்த பொழுது அவன் முகம் பிரகாசமா? அவன் வாய மூடிட்டு இருந்ததுனாலதான் கர்த்தர் தேவாதி தேவன் இயேசுவோடு வந்து நின்று தரிசனம் கொடுக்கிறாரா? நீ கிருபைக்குள்ள இருக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டுமானால் பதில் பேசாத. நான் இப்படி செய்யலையே, என் மேல அபாண்டமா பழி போடுறாங்களே சொல்லாத. ஆண்டவர் சொன்ன அது கிருபைக்குள் இருக்கிற அனுபவமா? உனக்காக நீதியையோ நியாயத்தையோ விளக்கத்தையோ நீ கொடுக்காத, அது தேவனுடைய வேலை, அது கர்த்தருடைய வேலை, அது கர்த்தருடைய பொறுப்பு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணினார் எப்படி? யாத்ராகமம் 14:25, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார்.
அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவளுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார். அதான் ஆண்டவர் செய்வார். The Lord will fight for you. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன உனக்கு தீமை சேர்வு செய்யட்டும், Allow God to fight for you. ஆண்டவர் அனுமதிங்க, ஆண்டவருக்கு அனுமதி கொடுங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உனக்கு தீமை செய்யலாம், உனக்கு விரோதமான பொறாமைகள் இருக்கலாம், உனக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம். கீப்பிங் குவாய்ட், அதான் கிருபை. நீ கிருபைக்குள்ள இருக்கும் பொழுது டோன்ட் ஓபன் யுவர் மவுத். யாராவது வந்து உன்னை சொல்லுவாங்க, என்னப்பா அவ உன்னை பத்தி இப்படிலாம் பேசுறால, காது செவிடு மாதிரி இருங்க, பதில் பேசாதீங்க. திரும்ப திரும்ப பேசினாங்கன்னா உன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு பதில் வரணும், அது வரைக்கும் விட மாட்டாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற ஒரே வார்த்தை தான். எது உண்மை எது பொய் ஆண்டவருக்கு தெரியும், அவர் நிரூபிப்பார். சொல்லாதீங்க எது ரைட்டு எது தப்பு, ஆண்டவருக்கு தெரியும், அவர் தெரியப்படுத்துவார். சொல்லாதீங்க எந்த வகையிலையாவது உன்னை நியாயப்படுத்தி பேசிட மாட்டியா, பிசாசு காத்துக்கிட்டு இருப்பானா. உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா, நீ பதில் பேசிட மாட்டியா, கர்த்தருடைய கிரியைகளை செயல்பட விடாம ஆக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், சத்துரு கவனமாயிருப்பானா. நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே நீ கர்த்தருடைய, ஒய் யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள், நீ ஏன் விசேஷித்தவா, நீ ஏன் விசேஷித்தவன், நீ கிருபைக்குள் இருக்கிறா, You are within the grace. உனக்கு விரோதமாய் யாரு யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது, உன்னை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏசாயா 59 அதிகாரத்தில் 19 வசனத்தின் பிற்பகுதி என்ன சொல்கிறது, சத்துரு வெள்ளம் போல வருவானா, கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் கொடி பிடிப்பார். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது. இப்ப வெள்ளம் போல் தான் வந்து நிற்கிறான். முன்னால செங்கடல், பின்னால இஸ்ரேல் மக்கள், அவங்களுக்கு பின்னால எகிப்தியர் வந்து நிற்கிறாங்க. வெள்ளம் போல வந்து நிற்கிறாங்க. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் கொடி பிடிப்பார். கொடினா என்னது, ஜெயக்கொடி. உனக்காக ஒரு ஜெயக்கொடி, உனக்காக ஒரு வெற்றியின் கொடி கர்த்தர் பிடிப்பார். இரண்டாவது, செங்கடல் உள்ள போகும் பொழுது செங்கடல் ரெண்டா பிளந்துருச்சு. யாத்ராகமம் 14:21 மோசே கையை நீட்டின பொழுது கர்த்தர் கீழ்காற்றை என்பது கிருபை வழி திறக்கு. எப்பொழுதுமே உனக்கன்று நீ கிருபைக்குள்ள இருந்தினா வாசல் மூடாது, எதுவுமே உனக்கு மூடாது, ஆசீர்வாதம் மூடாது. தட் வில் பி ஓபன். உன்னை குறித்த தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற முடியாதபடி எந்த கதவையும் பிசாசு பூட்ட முடியாது. ஆண்டவர் வாசலை திறந்து விடுற, வழியை திறந்து விடுறார்.
unexpected way and in the unexpected place. இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் எகிப்தியர்கள். திரும்பிய மோசே கையை நீட்டின பொழுது செங்கடல் மூடியிருந்தது. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கரையில் ஏறி பார்க்குறாங்க, எகிப்தியர் அத்தனை பேரும் செத்து கிடக்கிறான். லிசன், வென் காட் ஃபைட்ஸ் ஃபார் ஹிஸ் பீப்பிள், யூ ஆர் எ ஸ்பெஷல் பீப்பிள். நீ விசேஷித்தவர், நீ விசேஷித்தவர். நீ கிருபைக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நம்பர் டூ, நீ கிருபைக்குள் இருந்தால் சாபம் உன்னை தொடர். நீ கிருபைக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை யாரும் சபிக்க முடியாது. என் நாகமம் 22:1 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கடற்கரை மணலத்தினே பாளையம் இறங்கினார்கள். இவர்களை சபிக்கும்படி பாலாக் பிலேயாமை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புறான்? இவர்களை சபிக்கும்படி. இவன் கூட்டத்தை பார்த்து பயந்துட்டான், சபிக்கும்படி அனுப்புகிறான். பாலாக்குடைய ஆட்கள் பிள்ளையாம்கிட்ட வந்து நிற்கிறாங்க. பிள்ளையாம் ஆண்டோட போய் நிற்கிறான். 9 முதல் தேவன் பிள்ளையாம் இடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிள்ளையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை எங்களிடத்துக்கு அனுப்பி, அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு சன கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம். அவர்கள் இருக்கும் வரை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். சபிக்க முடியாது. யாரு சபிச்சாலும் பலிக்க. என்னாகுமோ 23:8 தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குஞ்சுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த சனங்கள் சாதிகளோடே கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். They are separated people. They are special people. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். சபிக்க முடியாது. 20 முதல் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது, அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு, காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். நீ கிருபைக்குள்ள இருந்தா எந்த மந்திரமும் கிடையாது, எந்த சூனியமும் கிடையாது. திட்டமா உங்களுக்கு சொல்றேன், when you are within the grace. உன் அழிக்கணும்னு யார் மந்திரம் செஞ்சாலும் சரி, அது திரும்பி போயிடும். யாரு சூனியம் செய்தாலும் சரி, அது திரும்பி போயிடும், உன்னை தொட முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கிருபை, நீ
உன் குடும்பம், உன் வீடு கிருபைக்குள்ளே இருக்கும். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே இருக்கும். உன் வீடு பிசாசு கண்ணுக்கு அக்கினியாக தெரியும். உள்ளே வர முடியாது, உன்னை தொட முடியாது. கிருபை, கிருபை. நீ கிருபைக்குள் இருக்கும் பொழுது பாதுகாப்பு உண்டு. நீ கிருபைக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ கிருபைக்குள் இருக்கும் பொழுது சாபம் உனக்கு கிடையாது, யாரும் உன்னை சபிக்க முடியாது. ஆபிராமுக்கு என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவங்க சாபத்துக்குள்ள போவாங்க, உன்னை சாபம் தொடராது. உன்னை மந்திரவாதம் உனக்குள்ள வராது. உனக்கு விரோதமாக சூனியம் செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, நீ கிருபைக்குள்ள இருந்தீனா பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நோ கர்ஸ். உனக்கு விரோதமான சாபம் இல்லை. என் நாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். The Lord will bless you. You will be a blessed people. Why you are special? You are a blessed people. உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கடைசியாக கிருபைக்குள் இருந்தார். யாத்ராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கவனமாய் கேட்டு, அதுதான் முக்கியம். கவனம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுன்னு அவர் சொல்லல, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, செம்மையானவைகளை செய்து. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் தி ஹீலர். ஐ ஆம் தி ஹீலர். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய கிருபைக்குள் இருந்தேன்னா எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியும் வராதுன்னா என்ன அர்த்தம்? வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதான் கிருபை. எகிப்தியருக்கு வந்த வியாதி, அவங்க வந்தது அத்தனையும் வாதை, அது உன் கூடாரத்தை அணுகா, பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. The Lord will lead you to Canaan. ஆண்டவர் உன்னை பரம கானானை நோக்கி வழி நடத்தும் பொழுது You have to obey. நீ கீழ்ப்படிந்து போக வேண்டும். கிருபைக்குள்ள இருந்தே நீ போக வேண்டும். கிருபையை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. தேவா நானே தீனால் விசேஷித்தவள், ராஜா நானே தீனால் யோசிப்பவள். தேவா நானே தீனால் விசேஷித்தவன், ராஜா நானே தீனம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவவினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவவினால்.
அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னால்